தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் அரசியல் ஆய்வாளர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இடைத்தேர்தலோட ரிசல்ட் வந்திருக்கு. விக்கிரவாண்டியில் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து திமுகவோட ஒரு பலத்தை திரும்பியும் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? ஆமாம், திமுகவுக்கு தான் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அதை தாண்டி ஒரு வலுவாக அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் இல்லை. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக. ஆனால் அதிமுகவே தேர்தலை சந்திக்க விரும்பலை, புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஏதேதோ காரணம் சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி வந்து பணத்தை இறக்கிடும், டோக்கன் கொடுத்துரும், புடவையை கொடுத்துரும், இந்த மாதிரி எத்தனையோ சொல்கிறதுனால எங்களால் அதுக்காக வந்துட்டு ஈடு கொடுக்க முடியல, நாங்கள் வந்து 26 பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போயிட்டாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக மாறிடுச்சு. அது ரொம்ப பெரிய ஒரு துரதிருஷ்டவசம். அந்த மாதிரி அதிமுக கட்சி தோல்வியை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வலுவான ஒரு தலைவரையோ ஒரு தலைமை பண்பு நிறைந்த ஒருத்தர் வந்து அதில் இல்லாததனுடைய பின்னடைவு தான் இந்த மாதிரி தோல்விகள். அடுத்தது பாஜகவினுடைய என்ட்ரி. அவங்க எங்கே உள்ளே நுழையிறாங்களோ அந்த கட்சியை வந்து சின்ன பின்னமாக ஆக்கிறது அப்படின்றது அவங்களுடைய ஒரு செயல் திட்டமாகவே இருக்குது. அந்த சூழலை பார்க்கும்பொழுது அதிமுகவை சிதறடித்ததுனால அந்த வாக்கு வங்கி அப்படின்றது பிரிஞ்சு போச்சா, அல்லது அந்த கட்சியின் மேலேயே மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி வந்துடுச்சா என்னன்னு தெரியல. அதனால் எதிர்கட்சியாக இருந்து களமாடக்கூடிய அதிமுக இல்லை. அடுத்ததாக பாமக. பாமக எப்போ பார்த்தாலும் ஒரு சாதி அரசியலை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து ஓபிசிக்குள்ளே இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு இன்னும் சலுகை வந்துட்டு இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, சிறப்பு இடஒதுக்கீடு தர வேண்டியது இருக்குது. ஆனால் இதை திமுக செய்ய தவறிவிட்டது. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு எதிர்நிலையில் இருக்கிறவங்க ஆளும் கட்சியின் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. அரசியல் ஆளுங்கட்சி எது செஞ்சாலும் ஆமாம் சரி, ஆமாம் சரி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு தவறு இருந்தது அப்படின்னு சொன்னால் சுட்டி காட்டணும், ஆமாம் சரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை யார் எடுக்கணும், அதற்கான அதிகாரம் யாருடையது, அந்த உச்சக்கட்ட அதிகாரத்தை ஒன்றிய அரசு வச்சிருக்கு. அப்போ ஒன்றிய அரசில் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாமக ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக திமுக அதை செய்ய தவறிவிட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பை இவங்க எடுக்கலை, இவங்க வந்துட்டு வன்னியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதிக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பிளேட்டை வந்து மாற்றி விடுறாங்க. இது அரசியலில் கொஞ்சம் கூட ஈடுபடவே இல்லை. மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தி. இவங்க ஒரு அதாவது ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி பதவி வகித்தா கூட மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி, அதில் அன்புமணி அவர்களினுடைய மனைவி அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நின்னப்போ கூட ஒரு டஃப் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெண்ணாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெண்ணினுடைய ஒரு தலைமையை ரொம்ப ஆதரிக்கிற நிலையில் வாக்குகளுடைய எண்ணிக்கையின் போது ஒரு பெரிய டஃப் இருந்தது, அவங்க ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதை தாண்டி கடைசியாக இது யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக. அப்போ என்ன நடந்திருக்கணும், அப்போ என்ன மக்களுக்குள்ளே நினச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முழுமையாக பாசிச ஆட்சியை எதிர்க்கிறாங்க. அப்போ பாசிச ஆட்சியை எதிர்க்கக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் பாமகவுக்கு சுத்தமாக இல்லை. இருந்திருந்தால் பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த சூழலில் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் என்பது தேர்தலுக்கான உத்தியை தவிர உண்மையான நடைமுறை இல்லை. இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லை அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கை கழுவி விட்டுட்டாங்க. சரி, அந்த இடத்துல பாஜக கூட்டணியில் இருந்த பாஜக ஏன் நிற்கலை, பாமகவை பின்னுக்கு தள்ளிட்டு கூட பாஜக நின்று இருக்கலாமே அப்படின்னு சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய இடம் என்ன அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு என்ன உண்டோ எல்லாத்தையும் வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதனால் மறுபடியும் நம்ம போய் நின்று சண்டை போட்டு நாங்கள் நிற்கிறோம், அது முக்கியமாக விக்கிரவாண்டி என்பது
பாமகவுக்கு சாதகமான அந்த சாதி மாதிரியான மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதனால் அவங்களையே நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நழுவிட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ அடுத்ததான் மும்முனை போட்டியாக அங்கே நாம் தமிழர் கட்சி வந்து இறங்கினாங்க. நாம் தமிழர் கட்சி ஓரளவு வாக்கு பெற்றுடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சுத்தமாக டெபாசிட்டே இழக்கக்கூடிய அளவில் கட்டுத்தொகையே வந்து இழந்து போய் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். இன்னும் இன்னும் மற்றவங்க சுயேச்சையால் நின்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி கட்டுத்தொகையை இழந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கும் வந்துடுச்சு. ஆனால் அதனுடைய தலைவர் வந்து பேசும்போது எவ்வளோ ஆக்ரோஷமாக எவ்வளோ இதுவாக பேசும்போது, அவ்வளோ தம்பிங்கெல்லாம் அண்ணன் அண்ணன் அப்படின்னு வந்தவங்க என்னடா தேர்தலில் அது எதிரொலிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டால், பேசுகிறத எல்லாம் தப்பாக பேசுறது, மாற்றி பேசுறது, இல்லைன்னு மறுக்கிறது, இது எல்லாத்தையும் இவங்களை வந்துட்டு அரசியலில் செஞ்சிட்ருக்குறாங்க. இதை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மக்கள் அவர்கள் மேலே ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியை கொண்டிருக்கின்றார்கள். இப்போது சமீபத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களை ரொம்ப அவதூறாக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அதிமுகவில் பாடின பாட்டாச்சே, அதை நான் கூட தான் பாடுவேன், என்ன கூட நீங்கள் கைது செய்வீங்களா அப்படின்னு பேசுறது ஒரு மெச்சூர்டான ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு சரியான போக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ இவர் ரொம்ப குழந்தைத்தனமாக, என்னடா சில்லறத்தனமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தரை எப்படி நம்ம தலைவராக ஏற்றுக்கொள்வது, அந்த கட்சியை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும் அப்படின்னு மக்கள் வந்து இன்றைக்கி கை கழுவிட்டாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது ஓரளவு எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு ரகசியமாக தான் இருந்தது. அது இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு, நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் திமுகவை நான் ஒரு திமுக ஆதரவாளரெல்லாம் கூட சொல்லலை, ஒரு சாமானியனாக ஒரு திமுகவை எதிர்த்து வலுவாக களமாடக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு தோல்வி தான். அப்படி அதனால்தான் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வெற்றியின் ஊடலாக நம்மளுக்கு வந்து ஒன்று நிரூபணமாகுது, ஒன்று நம்மளுக்கு புரிய வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் வலுவான எதிர்கட்சிகள் இன்னும் உருவாகவில்லை. ஏன்னா அதிமுக இருந்தது, அதை மாற்று சக்தியாக பாஜக வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுவும் இன்னைக்கு இல்லை. அப்போ திமுகவை இன்று எதிர்த்து போட்டியிட அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? ஆமாம், மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்கான கட்சி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வெற்றிடம். இப்போது எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் அதற்கான வேலைகளை சரியாக செஞ்சாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போது திடீர்னு அம்னீஷியாவிலேருந்து வெளியில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ தான் ஐயோ நம்ம கட்சி என்பது ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு, எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எப்படி இதை வந்து கொண்டு வந்தாங்க, நம்ம இந்த அளவுக்கு விட்டுட்டோமே, ஏற்கனவே இதில் ரொம்ப இரண்டாம் அதாவது முன்னோடியாக இருந்த சசிகலா அம்மையார் ஆகட்டும், டிடிவி அவர்கள் எல்லாமே வந்து போனதுக்கப்புறமா இந்த கட்சி அப்படின்றது ஒன்றுமே இல்லையோ, சல்லட மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற அந்த உண்மையை இன்னைக்கு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ களமாடிக்கிட்டு இருக்காரு. அதில் கள்ளக்குறிச்சி விவகாரம், கள்ளச்சாராயத்தை வந்துட்டு அந்த விவகாரத்தை அதனால் இறந்துபட்ட மனிதர்களை மக்களை பற்றி பேசுகின்றார். ஆனால் இதை பேசுறது கூட எப்படி இருக்குன்னா, ஒரு தேர்தலுக்கான அரசியலாக தான் இருக்கே தவிர உள்ளூர ஒரு இதுவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதில் தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கிச்சூடு நடந்தது. அப்போ துப்பாக்கிச்சூடு நடந்தப்போ அந்த மனிதர்களை எல்லாம் அந்த மக்களை எல்லாம் நான் வந்துட்டு தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சி. ஒரு முதல்வருக்கு இந்த மாதிரியான ஒரு அறிக்கை, இந்த மாதிரியான ஒரு பதில் என்பது இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே எடப்பாடியார் அவர்களை மக்களுக்கு முன்னாடி ஒரு தலைவனாக காண்பிக்காமல் ஒரு கோமாளியான ஒரு நிலையை வந்து கொடுத்துருச்சு. இப்போ இந்த சூழலில் நம்ம எப்படியாவது கட்சியை காப்பாற்றணும், இது ரொம்ப வருஷமாக திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்து செயல்படுது, அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தான் ஒரு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார். ஆனால் இந்த நிலைப்பாடு ரொம்ப மலிவான ஒரு அரசியலாக இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக, மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கு. இப்போ இந்த கொலையை கூட இவங்க பற்றி பேசும்போது மக்களுக்கு என்னவா புரியுதுன்னா, இவங்க தேர்தலுக்காகத்தான் இதையெல்லாம் பேசுகிறாங்க, மற்றபடி நம்மளோட மக்களினுடைய நலத்தில் வந்து இவங்களுக்கு என்ன ஒரு
அக்கறை இருந்திருக்கு அப்படின்னு எண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அதையெல்லாம் மாறி ஒருவேளை மக்களுக்கு வந்து இவங்களுக்கு மேலே நம்பிக்கைன்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா வேற ஏதாவது நம்மளால் யோசிக்க முடியும். இல்லை இந்த மூணு நாளாக பிரிஞ்சிருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் இதில் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் இணைஞ்சாலும் கூட அது அதிமுகவாக இருக்குமா அல்லது பாஜகவாக மாறிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் மக்களுக்கு எப்போ நம்பிக்கை வர்றது, இவங்க எப்போ ஒரு வலுவான எதிர்கட்சி ஆகிறது தெரியல. இந்த தேர்தலோட வெற்றி திமுகவுக்கு அதிக ஓட்டுகள் விழுந்தாலுமே மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப குறைவான ஓட்டுகளே விழுந்திருக்கு. நாம் நின்னோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓட்டு வாங்கியிருப்போம் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் நினைச்சாரா என்னன்றது தெரியல. ஆனால் நிற்க தவறியது ஒரு குற்றமாகவே எல்லாரும் சொல்கிறாங்க, அரசியல் தளத்தில் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் தலைவராக தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய அதிமுக அவர்கள் இந்த தேர்தலை தவற விட்டது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பாதிப்பு அப்படின்னு சொல்கிறத விட நின்று தோத்து இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய ஒரு அசிங்கம். ஏன்னா தொடர்ச்சியாக 10 தோல்வி அப்படின்லாம் பேசிட்டாங்க எடப்பாடியார் அவர்களை. தொடர்ச்சியாக இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்னு தொடர்ச்சியான ஒரு தோல்வி. அது என்ன, எந்த ஒரு இதுலேயும் கூட ஜெயிக்க முடியல அப்படின்றது எனக்கே இன்னும் சந்தேகமாக இருக்குது. இவங்கெல்லாம் இவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி தானா, ஜெயலலிதா அம்மையார் வளர்த்த கட்சி தானா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு போச்சு, அந்த அளவுக்கு ஏன் யாருக்குமே ஒரு ஆளுமை பண்பு இல்லை? இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கூட கட்சி காணாமல் போயிருக்குமோ? ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாசிச ஆட்சியின் மேலே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால் அவங்க வச்சுருந்தா கூட இன்னும் கூட மோசமான ஒரு இது தோல்வியை தான் சந்திச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இங்கே ஏன் வந்துட்டு அவங்க நிற்கலை, அவங்க நிற்காததுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. நின்னாங்க அப்படின்னு சொன்னாலும் தோல்வியை, இப்போது ஏதோ பாமக ஓரளவு வந்து வாக்கு வாங்கியிருக்கு, அதாவது டெபாசிட் இழக்கலை. இப்போ இவங்க நின்று ஒருவேளை டெபாசிட் இழந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்களுடைய கணிசமான ஓட்டு அப்படின்றது ஒன்று பாமகவுக்கு போகும் அல்லது நாம் தமிழருக்கு போகும் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. ஒரு 65,000 அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ஒரு பாதி பாதியாக போகலாம், அல்லது வந்து 3/4 அப்படி போகலாம், இல்லை ஒரு நோட்டாக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு இருந்தது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, அந்த ஓட்டு எல்லாமே திமுக பக்கம் வந்துடுச்சோ. ஏன்னா திமுகவில் இருந்தேன்னா புறப்பட்டு அவங்க போகிறாங்க அதிமுகவாக, அதனால் நம்முடைய தாய் கழகத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால் நின்றுருந்தா கூட என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அப்போ நின்று அங்கே கவலைப்படுறத விட அசிங்கப்படுறத விட இது வந்து ஓரளவு பரவாயில்லையோ. ஏன்னா வள்ளுவர் தான் சொல்கிறார், தோன்றின் புகழோடு தோன்றுக. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய புகழை சொல்கிற மாதிரி நில்லுங்க, அப்படி இல்லாட்டி தோன்றாமை நன்று அப்படின்றத எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ தான் புரிஞ்சிக்கிட்டு வேணான்னு ஒதுங்கிட்டார் போல இருக்கு. அதனால் இனிமேல் அவங்க வந்து களப்பணி செஞ்சு தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்கிற மாதிரி ஆலோசனை எல்லாம் கேட்டால் அவங்களோட போய் இணைவாங்களா தெரியல. 26 ஏதாவது ஒரு வித்தியாசம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாமக தோல்வியடைந்திருக்கு தேர்தலில், ஆனால் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, பாமக வெற்றி அடைந்திருக்கு இந்த தேர்தலில், மக்கள் எங்களை நம்பியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திமுகவுக்கு எதிராக விழுந்த ஓட்டுக்கள் தான் அனைத்துமே, அதனால் நாங்கள் வந்து இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, திமுகவோட கையூட்டு கொடுத்தது, அவங்க அந்த கொடுத்த டோக்கன் முறைகள்னால தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, மக்கள் எங்களை வந்து இன்னும் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா. இது பாமகவோட அறியாமையா இல்லை கள நிலவரத்தை அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறதா? ஒரு ஆதங்கம், தோத்துட்டோமே அப்படின்றத வந்து வேற மேலே சொல்லிடுவாங்க இல்லையா. பிள்ளைங்க கூட ஏதாவது விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, யாருமே பக்கத்தில் இருந்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் அம்மா கிட்ட சொல்லும்போது இவன் தள்ளி விட்டுட்டான், அவள் தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் பாவம் அவங்க ஏற்கனவே தோத்துட்டாங்க, அதனால் ஏதோ அவங்க வந்து சிறுபிள்ளைத்தனமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜகவினுடைய மாநில தலைவர் சொன்னார் இல்லையா, எங்களுடைய 100,000 ஓட்டை காணோன்னு. அந்த மாதிரி தான் இப்போ இவர் வந்து பேசியிருக்காரு. இப்போது ஆளும் கட்சி வந்து உங்களுக்கு டோக்கன் கொடுத்துடுச்சு,
புடவையெல்லாம் கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் அந்த மாதிரி வாங்கியிருந்தா கூட எத்தனை பேர் உண்மையாக வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். சரி, நான் வந்து திமுகவிலேருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேங்க, இல்லை எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு புடவையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் போய் ஓட்டு போடுறேன் அப்படின்னா அது யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நான் ஒருவேளை வேறு கட்சிக்கு கூட ஓட்டை போட்டு விடலாம், ஆனால் போடலையே. அதான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி. இப்போது விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே அவர்களுடைய சாதியினர் வந்து அதிகமாக இருக்கிற, நான் சாதியை வந்து குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கணும், ஆனால் அந்த மாதிரி ஒரு உத்தியில் தான் அங்கே வந்து வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய நிலைப்பாடுகளை நம்ம பார்த்தோம். அப்போது அந்த மாதிரி அந்த யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்கள ஆதரிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அங்கே இருப்பாங்க, ஆனால் அப்போ கூட ஒன்றுமே நடக்கலையே. இதே நீங்கள் திமுகவினுடைய வேட்பாளர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் அன்னியூர் சிவா அப்படின்றவர் அந்த மக்களோட ரொம்ப தொடர்புடையவர், கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ தூரம் வந்து அந்த மக்களோட தன்னை வந்து ஐக்கியப்படுத்துறதுனால தான் இந்த வெற்றி வந்து சாத்தியமாயிருக்கு. இல்லாட்டி நீங்கள் வெறுமனே வந்து பணம் கொடுத்துலாம் இந்த வெற்றியை வந்து வாங்கிறது அப்படின்றது இயலாத ஒரு காரியம். ஏன்னா மக்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு தான் போடணும்னு என்ன கட்டாயம் இருக்குது, அல்லது அவங்க போடக்கூடிய ஓட்டு திமுகவில் தான் விழுது அப்படின்றத திமுக இருந்து பக்கத்தில் இருந்து கண்காணிக்கவா முடியும்? எதுவுமே இல்லை. தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல், அது வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழலில் ஓட்டு போட்டவங்க வந்து திமுகவுக்கு தான் போட்டாங்க, ஏன்னா அவங்க பணம் வாங்கிக்கிட்டு போட்டாங்க அப்படின்னு பேசுறது வந்து தோல்வியினுடைய ஒரு ஆதங்கம். தோத்துட்டான், அதனால சரி பாவம் ஏதோ ஒரு மன வருத்தம் வேதனைக்காக அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். இப்போ ஒரு இளவு விழுந்த வீட்டில் ஒன்று ஒப்பாரி வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு ஈடானது தான் இதுன்னு நான் பார்க்குறேனே தவிர வேற மற்றபடி இதில் ஒன்றும் உண்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கள்ளக்குறிச்சி விவகாரம், ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை, இதெல்லாம் வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுகவோட ஆட்சி சரியில்லை அப்படின்ற ஒரு பிராபகண்டா முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வெற்றி, விக்கிரவாண்டியோட வெற்றி அப்படின்றது முழுக்க முழுக்க திமுக மீது மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் வெற்றியா, இல்லை அது கூட்டணியோட வெற்றியா பார்க்குறோமா? இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து களம் இறங்கியிருக்கு. அவங்களுடைய அடிநிலை தொண்டர்கள்லேருந்து மேல்கட்ட தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் விழுந்து விழுந்து வேலை பார்த்துருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே தன்னுடைய செயல் திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேறியிருக்கு, அங்கே வந்துட்டு ஏற்கனவே திமுக தான் இருந்தது. அவர் புகழேந்தி அவர்கள் வந்து இறந்துட்டார் அப்படின்றதுனால இப்போ மறுபடியும் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. ஆனால் அந்த இடத்த தக்க வைப்பது அப்படின்றது திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை, அது கிட்டத்தட்ட பெருமையான ஒரு விஷயம். இப்போ இந்த சூழலில் அவங்க எல்லாருமே இறங்கி வேலை பார்த்ததுனால இந்த வெற்றி என்பது சாத்தியம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக, அதாவது பாசிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையால் தான் இது வந்து சாத்தியப்பட்டுச்சு. நம்ம நிறைய பேருக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்தது, என்னடா திடீர்னு தேர்தல் நேரத்தில் இந்த கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தினுடைய சாவு எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே வருது. அடுத்ததாக ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் இப்படி வந்து வெட்டி கொல்லப்படுறாரே, இது வந்து நாட்டில் ரொம்ப பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடாச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அப்படின்னா திமுக என்பது ஒரு கையாலாகாத ஒரு அரசா? ஏன்னா முதல்வரனுடைய நேரடி கண்காணிப்பில் தான் காவல்துறை இருக்குது. அப்போ காவல்துறை தவற விட்ட ஒரு இது சட்ட ஒழுங்கு அப்படின்னா அப்போ திமுக இதுக்கெல்லாம் சரிபட்டு வராது, அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். அது நிச்சயமாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்லாம் சில பேர் வந்து ஜோசியம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு பக்கம் சந்தேகம் ஒரு சின்னதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த முடிவுகளை பார்க்கும்போது மக்கள் அதிலிருந்தெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த விஷச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த வருஷத்துலேருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷமாக பல்வேறு கட்சிகளும் அதில் வந்து இணைஞ்சிருக்கு. எல்லா கட்சிகள்லேயும் எல்லாருமே வந்துட்டு சரியானவர்கள், ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அது புனிதமான கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்கள், தவறு அப்படின்றது மனிதர் இடம் மாறுவது என்பது ஒரு இயல்பு. அப்படி பார்க்கும் பொழுது வேற வேற கட்சிகள்லேயும் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த விஷச்சாராயத்துக்கு வந்து உடந்தையாக இருக்கிறாங்க. காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வெறும்னே திமுக ஆட்சியை மட்டும் நம்ம குறை சொல்லி பயன் கிடையாது. அவங்க
நடந்து முடிஞ்ச உடனே இப்படி ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு விசாரணை குழுவை எல்லாம் அமைச்சு ஓரளவு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆறுதலை ஏற்படுத்துகிறாங்க அப்படி நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்துட்டாங்க. இல்லாட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா யாருடைய தோல்வின்னு சொல்கிறது? உளவுத்துறைக்கு தெரியலையா, காவல்துறைக்கு தெரியலையா? அவ்வளவு ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்துட்டு ஓரளவு என்ன நடக்குது அப்படின்னு ஊகிக்கக்கூடியவர். அப்போ அவருக்கே தெரியாமல் வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் யாரை குறை சொல்லுவது? இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்டதா அப்படின்னா திமுக வந்து இப்படி ஒரு நபர் வளருவதை விரும்பவில்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அரசியல் நோக்கத்துக்காக இது செய்யப்படவில்லை. கடைசியாக பார்த்தா தான் தெரியுது, ஏற்கனவே நடந்து ஒரு ரவுடின்னு சொல்லக்கூடிய ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய கொலைக்கான ஒரு பழித்தீர்ப்பு முகமாகத்தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு இப்போ முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருது. அடுத்தடுத்த விசாரணையில் இன்னும் பல சம்பவங்கள் வெளியில் வரலாம். அப்போ இந்த புரிதல் மக்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே வந்துடுச்சு. அதுவும் இந்த கொலை உண்ட ஒரு சில மணி நேரம், 3 மணி நேரத்துக்குள்ள அந்த நபர்களை பிடிப்பது என்பது ஒரு பெரிய சாதனை தான். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு செஞ்சுருக்கு. அடுத்ததாக மிக முக்கியமானது என்னென்னா, மாநகர காவல் ஆணையரை மாற்றியிருக்காங்க. அருண் அவர்களை கொண்டு வந்து இங்கே மாற்றியிருக்கிறாங்க. அருண் அவர்களினுடைய தன்மை என்னென்னா, அவர் சட்ட ஒழுங்கை வந்து சிறப்பாக சீரான முறையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெடக்கூடியவர் அப்படின்றத அவருடைய வாழ்க்கை அவருடைய அந்த வேலைகளில் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட நபரை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறதுனால அரசுக்கு வந்து போதுமான அக்கறை மனிதர்கள் மக்கள் மேலே இருக்குது அப்படின்றத மக்கள் நேரடியாக புரிஞ்சுக்கிட்டதுனால்தான் விக்கிரவாண்டி தேர்தலில் அவர்கள் தங்களுடைய ஆதரவை வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வெற்றி திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். இடைத்தேர்தலில் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் வச்சு அவங்க வெற்றி பெற்றிருந்தாலுமே ஒரு பெரிய வாக்கு எண்ணிக்கையில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 இந்த மாதிரி அவங்களுக்கான வாய்ப்பு அமையுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலில் இருந்தாலுமே அதிமுக, நாம் தமிழர், பாமக, அண்ணாமலை, பிஜேபி கட்சிகள் இது வந்து இந்த வெற்றியின் ஊடலாக என்ன படிப்பினை அவங்க கற்றுக்கணும்? என்ன படிப்பினைனா, ஒரு மனம் திருந்த வேண்டும். அதாவது வெறும்னே ஆட்சி அதிகாரம் மட்டும் நினைக்காம அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாவே மக்கள் தான் அப்படின்ற ஒரு மனம் திருந்துதல் அவங்களுக்கு வரணும். இப்போ எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் வெளியில் போன 3 பேரையும் உள்ளே சேர்க்கலை அப்படின்னு கேட்டால் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பயம் இருக்குது. எங்கே தன்னுடைய பதவி அப்படின்றது பறிப்போயிடுமோ, பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிறார். அந்த பதவியை வந்துட்டு சசிகலா அம்மையார் உள்ளே வந்தாலும் ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்து அதுக்கப்புறம் துணை முதல்வராக எல்லாம் கூட இருந்தார். அதனால் ஒருவேளை அவர் வந்தார்னா அவருக்குன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா தொண்டர்கள், அவங்க ஏதாவது கிளர்ச்சி செய்யக்கூடும், ஒரு புரட்சி செய்யக்கூடும் அப்படின்றதுனால அவர் வந்து அதை அனுமதிக்கலைன்னு பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் இவங்க யாருமே மக்களை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்கவுங்க தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய அதிகாரத்தை தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களாகட்டும், அவர் வந்து பேசும்போது என்ன பேசுகிறாரு, நான் வந்துட்டு தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வெளியில் போயிடுவேன், இப்படி ஆகிடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட அப்படியே தான் இருக்கார். அப்போ இவங்க பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. இன்றைக்கி இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட இவங்க ஆளுங்கட்சியாக இருந்து நிறைய இது வந்துட்டு கோடிகளுக்கான வெற்றி, இது வந்துட்டு வாக்குகளுக்கான அதாவது ஜனநாயகத்தினுடைய வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறார். அப்போ இவங்க பேசுறது எல்லாமே தேர்தலுக்கான பிரச்சாரம் தானே தவிர தேர்தலுக்கான வாக்கை எப்படி அறுவடை செய்வது தானே, மக்களை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. அதனால் இனிமேலாவது இவங்க மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய நிலைமையில் இவங்க வந்து மனம் மாற வேண்டும். பாமகவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். நாம் தமிழர் கட்சியில் கேட்கவே வேண்டாம், அவர் ஒன்று சொல்லுவார் இன்னொன்று செய்வார். அதை நம்பி எத்தனை தம்பிங்க வந்து தன்னுடைய படிப்பை இழந்து வேலையை இழந்து மேல் அதிகாரத்தை அதாவது நல்லபடியாக இருக்கக்கூடிய பதவிகளை எல்லாம் இழந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்களே தவிர அவங்க யாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒளியை வந்துட்டு அவரால் ஏற்படுத்தவே முடியலை. அதனால் இந்த சூழலில் இவங்க இனிமேலாவது தான் சார்ந்த குடும்பம், தன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி நினைக்காம மக்களுக்குன்னு இனிமேல் இவங்க மனம் மாறினாங்கன்னா ஓரளவு நல்ல எதிர்கட்சியாக வருவதற்காவது வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் சுத்தமாக தொடச்சிட்டு போயிடும். ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொன்னார் இல்லையா,
இப்போ 26 வரக்கூடிய தேர்தலில் ரொம்ப பெரிய ஒரு பெரும்பான்மையாக 200 வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு யாருமே வந்துட்டு மக்களுக்கான ஒரு திட்டங்களை பேசக்கூடியவர்களாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2026 அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, அவருடைய கருத்து கூட அவரும் சொல்லலை. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றது கூட அதிகமாக அவர் பேசப்படாத சூழலில் இந்த வெற்றி விஜய்க்கு ஒரு பயத்தை உருவாக்குமா? அது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அதாவது வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்காட்டி கூட சூசகமாக ஒரு ஆதரவை கொடுத்துட்டார். என்னன்னா, நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூடிய திமுகவை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அவங்களுடைய ரசிக பெருமக்கள், அந்த ரசிக பெருமக்கள் பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூட செய்யலாம் முன்னாடி. அப்போ அவங்களுடைய ரசிகர்கள்லாம் திமுகவுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் இப்போது விக்கிரவாண்டியில் நடந்திருக்கோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போது திமுகவினுடைய வெற்றி என்பது இவருக்கு, நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை எல்லாம் கொடுக்காது. ஏன்னா அவர் இதை பார்த்து வளர்ந்தவர். திமுக எப்படி இருக்குது, அதிமுக எப்படி களமாடிச்சு, யார் வந்து ஜெயிப்பாங்க, ஒரு தேர்தலில் யார் வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்றத இந்த மண்ணில் இருந்து அவர் பார்த்தவர் தான். அதனால் அவருக்கு வந்து இது ஒரு அச்சுறுத்தலாகவோ பயமாகவோ இருக்காது. நம்ம எப்படி வாக்கை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்றது தான் அவர் யோசிப்பாரே தவிர, திமுகவை எல்லாம் தோற்கடிச்சுட்டு நம்ம வருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் காத்திரமான ஒரு அரசியலை அவர் இன்னும் சொல்லலை. என்னுடைய கொள்கை எது அப்படின்னும் வெளிப்படையாக இன்னும் சொல்லலை. ஓரளவு அரசல் புரசலாக திராவிடம் சார்ந்த ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறார், ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறார். ஆனால் அழுத்தமாக எதை வந்து சொல்கிறார், இப்போ இந்தியன் 2 படத்தில் கூட ஊழலை ஒழிப்பதான ஒரு படம் அப்படின்னு பார்க்குறோம். யார் செய்யக்கூடிய ஊழல் அப்படின்றதுக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை. சும்மா மேலோட்டமாக அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள் அந்த அளவுக்கு ஊழல் செய்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னா அப்போது அவங்கள பின்னாடி இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? அந்த வேர்களை பற்றி அந்த படம் பேசவே இல்லை. அந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், இப்படி ஊழல் வேண்டாம், அதுக்கு எதிராக தான் வந்து நான் களமாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் யாருக்கு எதிராக நீங்கள் களமாட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக முதல்ல வரியெல்லாம் செலுத்தியிருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு காரை வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணீங்க, அதுக்கு நீங்கள் சரியான முறையில் வரி கட்டி அதை வந்து எடுத்துக்கிட்டீங்களா? பதில் இல்லை. நீங்கள் இதில் திரைப்படத்தில் வந்து எவ்வளவோ கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு சரியாக வரி கட்டியிருக்கீங்களா? தெரியல. அப்போது எங்கேருந்து நீங்கள் வந்து அந்த ஊழல் ஒழிப்பை தொடங்க போகிறீங்க அப்படின்றது தெரியல. அதனால் இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது திமுகவை பார்த்து அச்சப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. திமுக இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரிந்தது தான். ஆனால் இப்போ கூட அவருக்கு என்ன தோணும்னா, நமக்கு ஏதாவது ஒரு குறைந்த அளவில் வாக்கு சதவீதம் வந்துடாதா? ஏன்னா நம்ம பேசும்போது மாற்று அரசியல்னு பேசி வரோம். நமக்கான நம்ம கட்சியை தொடங்கின உடனே அத்தனை பேர் நம்முடைய ரசிகர்கள்லாம் வந்து உறுப்பினர்களாக ஆயிட்டாங்க. அப்போ அவங்கள வந்துட்டு நம்ம திருப்திப்படுத்துவதற்காக, அவங்களுக்கு வந்துட்டு முன்னாடி நம்ம வந்து ஜெயித்தோம் அப்படின்னு நிற்கிறதுக்காக, இப்போ திரையில் அதுக்கப்புறம் நிஜத்தில் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாயகனாக. அந்த மாதிரி நிற்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதான் யோசிப்பாரே தவிர, திமுக அப்படின்றது அவருக்கு பெரிய போட்டியாக, அவரையும் திமுகவையும் போட்டியாக வச்சு பார்க்கறது அப்படின்றது வரலாற்று பிழை. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இன்னைக்கு வந்தது, அதற்கான கொள்கைகள் கோட்பாடு இல்லை அதில் களம் இறங்கி களப்பணியை செஞ்சவங்க அப்படின்றதெல்லாமே ஒன்றும் இல்லை, அந்த மாதிரியான வரலாறுகள் இல்லை. அவங்க இதுக்கு மேலே தன்னை தயார்படுத்திக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த கட்டங்கள் தான். அதனால் ஒரு திமுக எத்தனை வருஷமாக திராவிடத்தை பேசி இந்த மக்களை எல்லாம் திராவிட சிந்தனைகளோடு உருவாக்கி அவங்களுக்கான ஒரு படிப்பை, அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக வைப்பது அப்படின்றதே சரியான போட்டியாக நான் நினைக்கல. அதனால் அவர் வந்து பயப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனம் தான். அவருக்கு திமுகவினுடைய பலம் என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் வர்றாரு. உங்கள் விரிவான பார்வைக்கு நன்றி மேம்.